இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த டென் கொஸ்டின்ஸ்க்கான டைமிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் டஃப்பாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவோடைய இந்த ரைட் சைடில் ஒரு சின்ன மார்க் கீழே நோக்கி இருக்கும் அதை கிளிக் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு டைமிங்ஸோடு இருக்கும் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கு சாப்டர்னு போட்டு அந்தந்த அந்த டைம் நேராக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டும் அதுவும் யூஸ் பண்ணி பாருங்க அது இப்போ புதுசாக வந்திருக்கு யூடியூப்பில் சாப்டருங்கிறது அந்த சாப்டரில் என்ன வீடியோ இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் ஜேஏ அசசர் ஃபீல்டு அசிஸ்டன்ஸ் டெட்டு இந்த மாதிரி காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பார்ட் டூவில் உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும் அதில் செட் செவனுடைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் சிக்ஸ்டி ஒன்லேருந்து செவன்ட்டி வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் Uh, the HCF and LCM of two numbers are 12 and 144 respectively. One number is 36, the other number is, கேட்டுக்காங்க, இது எல்லாம் easy போட்டுவீங்க, பருங்கள் இறு எங்களின் மீப்பேவாம் மற்றும் மீசிமாம் முறையே 12 மற்றும் 144 ஆகும். ஒரு எண் முப்பத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண் இந்த எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க அதனால தான் நான் உங்களுக்கு நான் இதே டைப்பில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்ற எகைன் இதே மாதிரி டைப்பில் கொடுத்துட்ருக்கேன் அப்படி நீங்கள் ஒரே மாதிரி டைப் போட்டு போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஆன்சரே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இரு எண்களோட மீபேவா மீசிமா வந்து கொடுத்துட்டாங்க ஒரு எண் முப்பத்தி ஆறுனு இன்னொரு எண் கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறது product of two numbers equal to என்னது LCM into HCF. இந்த In formula தெரியும் அப்போ product of two numbersல ஒரு எண் என்ன சொல்லிட்டாங்க முப்பத்தி ஆறு இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது அதை நம்ம X வச்சிருக்கோம் எல்சிஎம் அண்ட் and HCF வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்சிஎம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து டுவெல்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை சிம்பிள் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருவோம் ஒன் இன் டுவெல் இந்த தேர்ட்டி சிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இங்கே வரும்போது டிவிஷனில் வரும் சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சல் கிடச்சிடும் இது டுவெல் இது வந்து த்ரீ டைம்ஸ் வரும் இதையும் கேன்சல் பண்ணலாம் இது நாமூன் பன்னெண்டு மிச்சம் ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எய்ட் அப்போ இன்னொரு எண் என்னது ஃபார்ட்டி எயிட் அறுபத்தி இரண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள் இஃப் ஃபோர்டின் கம்போசிட்டர்ஸ் கேன் கம்போஸ் செவன்டி பேஜஸ் ஆஃப் அ புக் இன் ஃபைவ் ஹவர்ஸ் how many compositors will compose 100 pages of this book in 10 hours 14 அச்சு கோர்ப்பவர்கள் வந்து 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர் 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்க தனித்தனியா ஃபார்முலா வேண்டாம் நாம எப்பவும் சொன்னா அந்த டிஎம்டி இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க இங்க ஏன்னா ரெண்டு இதை கொடுத்துருக்காங்க என்ன இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் டி அப்படிங்கிறது என்னன்னா டே எம்ங்கிறது வந்து எத்தனை உறுப்பினர் மெம்பர்ஸை குடிக்கும் அடுத்தது இந்த டிங்கிறது டைம் இந்த டபிள்யூங்கிறது ஒர்க்கு இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பதினாலு அச்சு கோற்பவர்கள் அப்ப அது வந்து உங்களுக்கு எம் மெம்பர்ஸை குடிக்குது எத்தனை மணி நேரத்துல முடிக்கிறாங்க அஞ்சு மணி நேரத்துல அது வந்து இந்த டீய குறிக்குது அடுத்தது இங்க டே அப்படிங்கிறத குடுக்கல நீங்க அதைய அதுக்கு அடுத்தது எழுபது பக்கங்களை முடிப்பார் அப்ப அந்த எழுபது பக்கங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒர்க்கு குறிக்குது அதே மாதிரி என்ன பத்து மணி நேரம் மணி நேரத்துல நூறு பக்கங்களை முடிப்பாங்க பத்து மணி நேரம் இந்த மெம்பர்ஸ் தான் நம்மளுக்கு தெரியாது அதுதான் எக்ஸு டிவைட் பை டபிள்யூ என்னது ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இப்ப இதை சிம்பிளை பண்ணோம்னா இது நீங்க இப்படி அடிச்சுக்கலாம் அடிச்சோம்னா பத்து கிடைக்கும் அப்ப எக்ஸ் பை டென்னு இருக்கு இப்ப டென் இங்க கொண்டு வந்தோம்னா 14 இன்டூ ஃபைவ் இன்ட்டு இங்கே டிவிஷனில் இருக்கும் போது வரும் 70 mm. equal to எக்ஸு அப்போ இது இது கேன்சல் ஆயிரும் இங்கே டூ அப்போ ஃபைவ் 10, x எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 10 கிடைச்சிருக்கு அப்போ அச்சுக்கு ஒருப்பவர்கள் பத்து அப்படின்னு போட்டுடலாம் அறுபத்தி மூணாவது ப்ராப்ளம் பாருங்க த ஃபாலோயிங் ஏபி இஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ எக்ஸெட்ரா அப் டு டென் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேம் இதுல மொத்த உறுப்புகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பின்வரும் கூட்டுத்தொடர் தொடர் வரிசை ஒன் கமா மைனஸ் ஐந்து பை ஆறு கமா மைனஸ் இரண்டு பை மூன்று கமா எக்ஸெட்ரா பத்து பை மூணு எனில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கைனா நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் என் தான் கண்டுபிடிக்கும் என் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டுத்தொடர் தொடர் வரிசையில் இருக்கும்போது ஃபார்முலா என்னென்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேம் தெரியும் லாஸ்ட் டேர்ம் மைனஸ் டிவைட் பை டி டிங்கிறது என்னன்னா டிஃப்ரென்ஸு ப்ளஸ் ஒன் அப்போ நம்ம இங்கே லாஸ்ட் டேம்மு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேமும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த டி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் டிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்னா டேர்ம் டூ மைனஸ் டேர்ம் ஒன் இதில் எதை போட்டிங்கனாலும் நம்மளுக்கு ஒரே டிஃபரன்ஸ் தான் கிடைக்கும் இப்போ மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஆஃப் இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேம் இந்த டேம்னும் என்ன இருக்குது மைனஸ் ஒன்னுன்னு இருக்கு அதாவது டிக்கு ஃபார்ம்ல என்னென்னா டி டூ மைனஸ் டி ஒன் இதுதான் வந்து போடுவோம் அப்போ இங்கே டி டூங்கிறது மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இருக்குது மைனஸ் ஆஃப் டி ஒன்னுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது எப்படி ஆகும் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன்னு ஆகும் சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை சிக்ஸ்ன்னு வரும் அப்போ ஒன் பை சிக்ஸ் தான் வந்து நம்மளோட டி வேல்யூ டி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும் லாஸ்ட் டேர்ம்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க டென் பை த்ரீ ஃபஸ்ட் டேர்ம் ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் அது மைனஸ் ஒன் கொடுத்துருக்கு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க என் ஈக்குவல் டு டென் பை த்ரீ லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேம் இங்கே மைனஸ் இங்கே ப்ராக்கெட்ல இங்கே எங்கேயும் மைனஸ் இருக்குங்காட்டி இப்படி போட்டுக்கோங்க டிவைட் பை டி டி என்னது ஒன் பை சிக்ஸு பிளஸ் ஒன் அப்போது இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும் டென் பை த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மூணு அப்போ பதிமூணு பை ஆறு இந்த டிவிஷன்லே டிவிஷன் இருக்கங்காட்டி நம்ம ரெசி ப்ரோக்கில் எழுதிக்கலாம் சிக்ஸ் பை ஒன் அப்படின்னு சரிங்க பதிமூணு பத் இங்கே மூணு வரும் பதிமூணு பை மூணு பாருங்க மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்பப்போ பண்ணுவோம் இந்த ஆரை பார்த்துட்டு நான் ஆறு எழுதிட்டேன் இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னம்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது மொத்தம் என் எவ்வளோ உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் இருபத்தி ஏழு அறுபத்தி நான்கு கணக்கு பாருங்கள் பால் பாருங்க பவுன்சஸ் இட் ரேசஸ் டூ த்ரீ பை ஃபோர் ஆஃப் தி ஹைட் ஃப்ரம் விச் இட் வில் ஃபெல் இஃப் த பால் இஸ் ட்ராப் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் தேர்ட்டி டூ மீட்டர் ஹவு ஹை வில் இட் ரைஸ் அட் தி தேர்ட் பவுன்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு பந்து திரும்ப எழும்பும் பொழுது அது விழும் உயரத்தை போல முக்கால் மடங்கு எலும்புகிறது த்ரீ பை ஃபோர் மடங்கு எலும்புகிறது ஒரு பந்து முப்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்டால் மூன்றாம் முறை அது எழும்பும் போது எவ்வளவு உயரத்தில் எலும்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது ஒரு பால் இந்த பால வந்து நம்ம இங்கு இந்த பால் வந்து முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஹைட்ல இருந்து இந்த பால போடுறாங்க ஒவ்வொரு டைமும் போடும்போது அது என்ன ஆயிருக்கு ஒரு ஹைட்ல இருந்து போடுறப்ப இங்கிருந்து மறுபடியும் அதனுடைய த்ரீ பை ஃபோர் அளவுக்கு மடங்கு வந்து மறுபடியும் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு மீட்டர் இருந்து போடுறப்ப மூன்றாம் முறை போடும்போது எத்தனை மீட்டர் உயரத்தில் அது வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முப்பத்தி ரெண்டு இன்டூ த்ரீ பை ஃபோர் போடுங்க இது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு நாள் நாள் எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தி நாலு மீட்டர் வந்திருக்கும் இப்போ இது ஃபஸ்ட் டைம் இப்போ செகண்ட் டைம் வந்து இருபத்தி நாலு மீட்டர் இன்டூ த்ரீ பை ஃபோர் போடுவோம் இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா ஆறு நான்கு இருபத்தி நாலு அப்போ பதினெட்டு மீட்ரு இது வந்து செகண்ட் டைம்ங்கிறப்ப பதினெட்டு மீட்ரு ஹைட்டில் வந்துருக்கும் தேர்ட் டைம் பாருங்கள் பதினெட்டு மீட்டர் டிவைட் பை சாரி இன் டூ த்ரீ பை ஃபோர் போடுறோம் மூணு பை நாலு மடங்கு ஹெச் ஆயிருக்கும் அப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா ரெண்டு ரெண்டு நாலு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்போ டுவெண்ட்டி செவன் டிவைட் பை டூ இதை கேன்சல் பண்ணோம்னா பதிமூணு ஒன் பை டூ கிடைக்கும் பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு அப்புறம் ஒன் பை டூ இருக்கும்

இப்போ இந்த மாதிரி கணக்கு ரொம்ப ஈஸி இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க த்ரீ ஒய்யோட வேல்யூ ஃபோர் இப்போ ஈக்வல்ஸ்னே கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கோம் ஜஸ்ட் இது சிம் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம் சிக்ஸ் பை செவன் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நான்கு எக்ஸோட மதிப்பு மூணு டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போடுவோம் அப்போ சிக்ஸ் பை செவன் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீனா ஒன்று இது செவன் ஆகும் அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குன்னு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ செவன் சிக்ஸ் பிளஸ் 7, அடிச்சோம்னா ஒன்னு என்னது ஒன் அறுபத்தி ஆறாவது கணக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி எக்ஸட்ரான்னு கொடுத்திருக்காங்க இதுல ஏழாம் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இந்த இதுல பாருங்க ரெண்டுக்கு அப்புறம் ஆறு ஆறுக்கு அப்புறம் பன்னெண்டு இப்ப ரெண்டுக்கும் நாலுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துட்டோம்னா இங்க பாருங்க ரெண்டு ஆறு பன்னெண்டு இருபது முப்பது இங்க மொத்தம் அஞ்சு உறுப்பு கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு இது ஆறாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே டிஃப்ரென்ஸ் இதுக்கு நாலு இருக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஆறு இருபதுக்கும் பன்னெண்டுக்கும் கழிச்சிங்கன்னா எட்டு வரும் இங்கே பத்து அப்போ இங்கே பாருங்க நாலு ஆறு எட்டு பத்து அடுத்தது டிஃப்ரென்ஸ் என்னவாதான் இருக்கும் பன்னெண்டுன்னு வரும் அப்போ இந்த முப்பது கூட பன்னெண்டை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க என்ன வரும் நாற்பத்தி ரெண்டு அப்போ அதுக்கு அடுத்தது பதினாலு வந்திருக்கும் அப்போ இதை கூட்டினோன்னா அப்ப நம்மளுக்கு தேவையானது ஏழாவது உறுப்பு தான் அப்ப ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஏழாவது கணக்கு பாருங்க இது சம் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பெருசா தெரியும் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் த மந்த்லி இன்கம் ஆஃப் டூ பர்சன்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ ஃபோர் இஸ்டு செவன் அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்டிச்சர் ஆர் இன் தி ரேஷியோ ஃபைவ் இஸ்டு நைன் இஃப் சேவ்ஸ் தென் மந்த்லி இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இரண்டு நபர்களுடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா நான்கு இஸ்ட் ஏழு அப்படிங்கிற விகிதத்துல இருக்குது அவங்களோட செலவினங்களின் விகிதம் வந்து ஐந்து இஸ்ட் ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு மாதத்திற்கு எழுபத்தஞ்சு ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் நம்மளுக்கு இவர்களோட மாத வருமானம் விகிதம் கொடுத்துட்டாங்க என்னதான் மாத வருமானம் எவ்வளோன்னு தான் கேட்கறாங்க இந்த செலவுங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கு இது நம்மளுக்கு தேவையே இல்லை இப்போ உங்களுக்கு ஆன்சர்ல பாருங்க போர் செவன்கிற செவன் எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய விடையா இருக்கும் ஏன்னா மாத வருமானம் தானே கேட்டிருக்காங்க அப்ப நீங்க அப்படி பார்த்தா போது இதெல்லாம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ரூபா சேமிக்கிறாங்க அவங்களோட செலவின விகிதம் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாத வருமானத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க அந்த மாத வருமானம் என்னன்னு கேக்குறப்ப இதை மட்டும் நீங்க ஆன்சர்ல இருந்தே அப்போ அப்ப இது நான்கு நான்கு இஸ்ட் ஏழு அப்படிங்கிற ரேஷோ வராது இதுவும் வராது இது பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று நாலு இன்ட்டு மூணு ஏழு இன்ட்டு மூணு போட்டோம்னா நான் மூணு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று உங்களுக்கு இந்த இதில் அதாவது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது உங்களுக்கு வரும் இதுவும் உங்களுக்கு வராது அப்போ ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நூறு இதுதான் நம்மளுடைய ஆன்சர் பாருங்க வாட் இஸ் த மிஸ்டு ஃபிகர் இன் தி சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸ்ல இந்த வரிசையில் விடுபட்ட வரைபடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ரெண்டு ஏரோ இப்படி போகுது இந்த ஏரோ கீழே வருது அடுத்ததுல பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஏரோவும் இந்த ஆப்போசிட்ல வருது இது கீழே போயிருக்கிறது இது இந்த சைடு மாறி இருக்கு அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்கிறது இங்க என்ன கொடுத்துருக்காங்க இது மேல் நோக்கி இருக்குது இது ரெண்டும் இப்படி இருக்குது இங்க வந்து இது இப்படி முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து கடைசியாக வரும்போது இப்படி வந்திருக்கு அப்போ இங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் இதுக்கு அடுத்தது இந்த இந்த டைரக்ஷன்ல போயிருக்கும் பாருங்க இங்கேயும் உங்களுக்கு இதனோட முதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்போ இந்த மார்க் இந்த சைடு வந்திருக்கணும் இந்த ரெண்டும் இந்த சைடுல வந்திருக்கணும் அது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த டி டீல பார்த்தோம்னா இந்த இங்கே வந்து மார்க் இங்க இருக்கு அப்ப இந்த ஏரோமார்க் இந்த சைடு இதனோட ஆப்போசிட் சைடுல வந்திருக்கு இது ஓகே அடுத்து இது ரெண்டும் இந்த கார்னர்ல போகும்போது இந்த கார்னர் நம்மளுக்கு வந்திருக்கும் அப்ப டி தான் நம்மளுடைய ஆன்சர் அடுத்து பாருங்க இது சுருக்குகா ப்ராப்ளம் இஃப் ரூட் த்ரீ equal டூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ரூட் ஒன் root 48 ஒன் பை டூ ரூட் ஃபார்ட்டி எயிட் இந்த ரூட் ஒன் root டூ ரூட் ஃபார்ட்டி எயிட் ரூட் ஃபைவ் இது எல்லாமே நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா ரூட் த்ரீ வர மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்போ ஒன் நைன்டி டூவை டிவைட் பண்ணும் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் ரூட் ஒன் minus ஒன் பை டூ ரூட் ஃபார்ட்டி minus ரூட் 75 இருக்கு இப்போ ஒன் நைன்டி டூவை நம்ம த்ரீ டேபிள் டிவைட் பண்ணி பார்க்கலாம் அப்போ 3 டேபிள் போட்டிங்கன்னா ஆறு மூணு 18, மிச்சம் ஒன்று 3, பன்னெண்டு அப்போ ஒன் நைன்டி டூவை சிக்ஸ்டி ஃபோர் இப்படி பிரிச்சுக்கலாம் அப்புறம் ஒன் பை டூ இவங்க வந்து நாற்பத்தி எப்படி பிரிக்கலாம்னா பதினாறு இன்ட்டு மூணு பதினெட்டுன்னு வரும் அப்புறம் 75 மூணு ரெண்டு ஆறு செவன்டி ஃபைவ் நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் இன்டூ த்ரீ போட்டோம்னா செவன்டி ஃபைவ் கிடைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸா இருக்கு அதாவது ஸ்கொயர் ரூட்ல பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் இது நம்ம வெளிநடுத்தோம்னா என்ன பண்ணலாம் எயிட் ரூட் த்ரீன்னு கிடைக்கும் மைனஸ் ஒன் பை டூ

மைனஸ் ஃபைவ் ரூட் த்ரீ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்போ நம்ம சிம்பிளை பண்ணோம்னா வச்சுக்கோங்க இது மைனஸ் ஏழு வரும் எயிட் ரூட் த்ரீ மைனஸ் செவன் ரூட் த்ரீ கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு ரூட் த்ரீ அப்போ ரூட் த்ரீங்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரூட் த்ரீயோட வேல்யூ நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூன்னு கொடுத்துருக்கு அப்போ இங்கே வந்து ஆன்சர் நம்மளுக்கு பிளஸ்ல கிடைச்சிருக்கு இப்போ இதுதான் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க இஃப் ரூபீஸ் இன்டூ த்ரீ பார்ட்ஸ் எண்பத்தி இரண்டை மூன்று பாகங்களாக ஒன்று பை ரெண்டு பை மூன்று 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 பை நான்கு விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் முதல் பாகத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இங்க பிரிக்கிறத நம்மளுக்கு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க பின்னமா இருக்கு அதே நாம் இதாக மாற்றணும் பின்னத்திலேருந்து மாற்றணும் அப்போ இந்த ஒன் பை டூ இஸ்ட் டூ பை த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஆஃப் டூ கம்ஆ த்ரீ கம்ஆ ஃபோர் அப்போ இதுங்க என்ன பண்ணுவோம் இதை இங்கே பெரிய நம்பரை நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் எட்டு வரும் இது இது எட்டு பண்ண முடியாது அடுத்து மூணு பண்ணுங்க பன்னெண்டு செகண்ட் டேபிளில் வரும் தேர்ட் டேபிளே வரும் ஃபோர்த் டேபுளே வரும் அப்போ எல்சிஎம் டுவெல் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்போ இங்க நாம் இது என்ன பண்ணணும்னா ஒன் பை டூ இன்ட்டு ட்வெல் ஏஸ்ட்டு டூ பை த்ரீ 12 டுவெல் ஏஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் இன்டூ ட்வெல் இந்த எல் இந்த எல்சிஎம் ஆல இங்கே நாம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு நம்பர்ஸில் கிடைச்சிரும் ஃப்ராக்ஷனாக இல்லாமல் இன்டேஜ் தான் கிடச்சிடும் அப்போ இதை அடித்தோம்னா சிக்ஸு ஏஸ்ட்டு இதை அடிச்சிங்க அப்படின்னா நாலு அப்போ எட்டு வரும் ஏஸ்ட்டு இதை அடித்தோம் மூணு இங்கே ஒம்பது வரும் அப்போ இங்கே சிக்ஸ் எக்ஸ் எயிட் எக்ஸ் நைன் எக்ஸ் ஏன்னா இங்கே எந்த ரேஷியோங்கிறது தெரியாது அதனால சிக்ஸ் எக்ஸ் ஈஸ்ட் எயிட் எக்ஸ் ஈஸ்ட்டு நைன் எக்ஸ்ன்னு இருக்கு அப்போ இதெல்லாம் இதையெல்லாம் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் 9x எயிட் எக்ஸ் பிளஸ் நைன் எக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ரூபாய் எட்நூத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதையெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா இருபத்தி மூணு எக்ஸ்ன்னு கிடைக்கும் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எயிட்டி டூ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ போட்டோம்னா செவன் எயிட்டி டூ டிவைட் பை டுவெண்ட்டி த்ரீ இதை அடித்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் வரும் அப்புறம் பேலன்ஸ் இதை போடும்போது இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க முதல் பாகத்தோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க முதல் பாகத்தை நம்ம சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அப்ப இங்க சிக்ஸ் இன்டூ தேர்ட்டி போர் போடுங்க தேர்ட்டி போர் போட்டோம்னா ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஜீரோ இரநூத்தி நாலு கிடைக்குது அப்போ முதல் பாகத்தோடைய வேல்யூ என்ன அப்படின்னம்னா இரநூத்தி நான்கு இதே மாதிரி நம்ம இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் கண்டுபிடிச்சி மூணையும் கூட்டினோன்னா நம்மளுக்கு இந்த செவன் எயிட்டி டூ அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்